கும்பாபிஷேகமே நடக்கல, எத்தனை முறை உடைச்சாலும் திரும்ப கட்டுவோம், புகார் கொடுக்க மாட்டோம். பக்தர்களுக்கு கோபத்தை உண்டாக்கிய அறநிலைத்துறையும் அந்த தலைவரும் மக்களை ஏமாத்துறீங்க. முடியலங்க, யாருங்க சொன்னா முடிஞ்சிருச்சு? அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லங்க. அதான் சொல்றேன், பத்திரிகையாளர் மொத்தத்துல சொன்னேன். அதனாலதான் மொத்தத்துல சொன்னா பத்திரிகைக்காரங்க சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலின் உபக்கோவிலான பெரியசாமி மலைக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த 2015 ஏப்ரல் மாதம் 22 நடைபெற்றது. மேலும் 2021 சமூக விரோதிகளால் 3 பெரியசாமி மலைக்கோவிலில் உள்ள சுடுகளிமண்ணால் செய்யப்பட்ட சாமி சிலைகள் உடைத்து சேதப்படுத்தப்பட்டது. அந்த சிலைகளை புதிதாக பிரதிஷ்டை செய்ய பாலாயம் நடத்தப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் சுடுகளிமண்ணால் அந்த சாமி சிலைகள் செய்யப்பட்டு மலைக்கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கும்பாபிஷேகம் 8 பிறகு சிறுவாச்சூர் பெரியசாமி மலைக்கோவிலில் 27/3/2023 திங்கட்கிழமையன்று காலை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகம் குறித்து செய்தித்தாள்களில் வந்த தகவல்கள் என்னவென்றால், கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 26/3/2023 அன்று மாலை மலைக்கோவிலில் முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. காலை யாகசாலையில் இருந்து இறை சக்திகளை மூலவருக்கு எழுந்தருளுவித்தல் நடைபெற்றது. பின்னர் 96 வகையான மூலிகை பொருட்கள் பல வகைகளை வேள்வியில் இடுதல் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய குடங்களை தலையில் சுமந்து கொண்டு மேலதாளம் போன்ற இசை வாத்தியங்கள் முழங்க கோவிலுக்கு கொண்டு சென்றனர். பின்னர் சுடுகளிமண்ணால் செய்யப்பட்ட சாமி சிலைகளான செல்லியம்மன், பெரியசாமி, லாடசாமி, நாககன்னியம்மன், செங்கமலை ஐயான், பொன்னுச்சாமி ஐயான், கொரம்புள்ளியான் சுவாமி, ஆத்தடியார் சுவாமி, கிணத்தடியார் சுவாமி ஆகிய தெய்வங்களின் மீது பூசாரிகள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டினார்கள் என செய்திகள் வெளிவந்தது. ஆனால் சமூக வலைதளங்களில் சிறுவாச்சூர் பெரியசாமி கோவிலில் சரியான முறையில் சாமி சிலைகள் வைக்கப்படாமல் கும்பாபிஷேகத்தை இந்து சமய அறநிலைத்துறை நடத்திவிட்டதாக செய்திகள் வைரலானது. இதனைத் தொடர்ந்து நமது நாரதர் மீடியா குழுவினர் அங்கு சென்று உண்மை என்ன என்பதை அறிவதற்காகவும் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அந்த கோவிலுக்கு சென்றபோது மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டதை போல் சாமி சிலைகளின் கைகள், கழுத்துப்பகுதி, கடவுள் வாகனமான குதிரைகள் போன்றவை சரி செய்யப்படாமலேயே இருந்தது. மேலும் சிலைகள் லாரி போன்ற வாகனங்களிலிருந்து இறக்கி வைக்கப்படாமலும் இருந்தது. இந்து சமய அறநிலைத்துறை இப்படி அரைகுறையாக பெரியசாமிக்கு கும்பாபிஷேகம் செய்வது ஏன் என இந்து அமைப்புகளும் பக்தர்களும் ஊர் மக்களும் பேசிக் கொண்டிருந்த போது, அங்கு வந்த முன்னாள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நபர் இன்னும் பெரியசாமிக்கு கும்பாபிஷேகமே நடத்தவில்லை என சொல்கிறார். மேலும் இந்த கோவிலில் சிலைகளானது 2021 சமூக விரோதிகளால் 3 உடைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்திருக்கிறது. ஆனால் இதுவரை அவர்களை பிடித்து தண்டிக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறுவாச்சூரில் இருந்த செல்லியம்மன் தன் எதிரிகளை அழித்து மதுரையை எரித்துவிட்டு சிறுவாச்சூர் வந்த கண்ணகியை அந்த கிராமத்திலேயே தங்கச் சொல்லிவிட்டு அங்கிருந்த செல்லியம்மன் தன் அண்ணனுடன் பெரியசாமி மலைக்கு சென்றதாக வரலாறு கூறுகிறது. அந்த கண்ணகிதான் மதுரகாளியம்மன் என்று அனைவராலும் வணங்கப்பட்டு தெய்வமாக காட்சி தரும் ஸ்தலமே சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலயம். இந்த கோவிலானது பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு குலதெய்வமாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலின் கருவறையில் இருக்கும் அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் முன்பு மேற்கு மலையில் இருக்கும் பெரியசாமி மற்றும் செல்லியம்மனுக்கு தீபம் காட்டிய பிறகே மதுரகாளிக்கு தீபாராதனை காட்டப்படும். அப்படிப்பட்ட பெரியசாமி மலை தெய்வத்துக்குத்தான் சமீபத்தில் ஆகம விதிகளை கடைபிடிக்காமல் இந்து சமய அறநிலைத்துறையினரால் அரை
அரைகுறை அவசரகதி கும்பாபிஷேகம் நடைபெற்றிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். அமைதியா இருக்குங்க. தூக்கி வெளியில வச்சாச்சு, மழை பெய்யுது, என்ன பண்ணுவீங்க? பத்திரிகைக்காரங்க வெளியில வைக்கிறோம், வெளியில வச்சோம், மழை பெய்ய ஆரம்பிக்குது. நாங்க சுடுறதா இல்ல அதை பாதுகாக்கிறதா, அது நாங்க என்னதான் செய்யறது? அதுக்கப்புறம் அதனால கொஞ்சம் லேட், அதனால 4-5 நாள் லேட் ஆகுது. சொல்ல வர நீங்க கிடையாது. அப்ப இங்க இங்க வந்து இங்க நின்னு வேடிக்கை பாருங்க. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்ப நீங்க தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க நான் கிராம பொது, எங்க நான் தூரம் முன்னாள் தலைவருங்க. நான் கிராம பொது சார்பா நாங்க பேசதாங்க செய்வோம். இல்லாம தேவையில்லாம வேலை செய்யறவங்க எங்களுக்கு வேலை தாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எங்களுக்கு அந்த வேலை இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அந்த வேலை இருக்கு. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி
பேட்டியா கேட்டு கூடாது வாங்கின போலாம் தப்பு சொல்ல தெரியும் கண்டுபிடிச்சாங்களா எத்தனை கொலவளுக்கு கண்டுபிடிக்க முடியாம கிடக்குது அதுதான் சொல்றேன் அப்புறம் அதுக்கு பேர சட்டம் இதுக்கு பேர சட்டமா எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் நடத்தாங்க மக்கள் திரண்டுவாங்க வரும்போது பாதைகள்லாம் அது அந்த லைன் இந்த எல்லாம் ரொம்ப இடைஞ்சி வர இருந்துச்சு அதனால செய்ய முடியல செய்ய கூடாதுன்னு கிடையாது தப்பாலாம் தெரியல நீங்க குமார தேஜி மாத்தி வச்சிருக்கலாம் தான் சொல்றோம் இப்ப கோரிக்கை அவங்க கோயில் அது வந்து இங்க கேட்காதுங்க கோயில சொல்லுவாங்க பொதுமக்கள்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலை செய்ய என்ன பண்றாங்க தேவையில்லாம 27 கும்பாசம் சொல்லிட்டு செல்லி அம்மன் பண்ணாங்க ஆனா தர்மபுரம் கட்டல ஒண்ணும் கட்டல உயிர் அங்கிருந்தா போகணும் தர்மபுரியில் இருந்தால் உயிர் கொடுக்கறது அப்புறம் ஐயா என்ன பண்ணா எதுக்குடா கும்பாபிஷேகம் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க